ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு அவுட்டிங் வீடியோலாம் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஒரு கிஃப்ட் வாங்க போகிறோம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபாதர் எனக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே, அதனால் அவருக்கு இன்றைக்கி தான் கிஃப்ட் வாங்க போயிட்டுருக்கோம். அவர் டைரெக்டாகவே சொல்லிட்டாரு, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன எங்களுக்கு அதுதான் தெரியும், அதனால் தான் வாங்கி கொடுப்போம்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அதனால தான் சரி அப்படியே போயிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு பிளான் வச்சு தான் போயிட்டு இருந்தோம். அது என்ன பிளான் உங்களுக்கு போக போக தெரியும். அம்மா, நம்ம இப்போ எங்கே போகிறோம்? ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறோம், கரங்காரி மாலை வாங்கறதுக்கு போகிறோம். நம்ம நதியாண்டி கடைக்கு போய் வாங்கிட்டு நீ ஏன் நிறைய இறங்கி வெயில் நில்ல கரியெல்லாம் ஆயிடுவேன், மாலையா கொண்டு போத்துக்கோ. சத்தியமா சரி போறல, மனசு கஷ்டப்படக்கூடாது. சரி பயிற்சி. ஏய் அம்மா, சேம் பிஞ்சுடா, நீயும் பிளாக் நானும் பிளாக். எனக்கு அப்படின்னா அரை சவரம் செயின் வாங்கி தரணும், அரை முழம் கயிறு வாங்கி தர மாட்டேன். அதுதான் பேசுறது ஒருபோதுமே நடக்காதுன்னு தெரிஞ்சுமே நாங்க அதை பத்தி பேசுறோம், அங்க இருக்கிறோம் நாங்க. அன்னை இந்த கடை பத்தி ஒண்ணு பேசி ஆகணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமா நான் போட்டது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு கோல்டு தான் எடுக்க போனோம். கோல்டு எடுக்க போகும்போது எங்களுக்கு ஜூஸ் வேணுமா, காஃபி வேணுமோ, டீ வேணுமோ வந்து வந்து கேட்டு போனாங்க. ஆனால் நாங்கள் சில்வருக்கு மேலே வந்தோம். இப்போ அப்போ வந்து ஒரு தண்ணி வேணுமோன்னு கூட கேட்கல, அந்தளவுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன் கோல்டு வாங்கினா தான் மனுஷங்கன்னு அர்த்தமா, சில்வர்லாம் மனுஷங்க வாங்க மாட்டாங்களா அப்படின்னு தோணுச்சு எங்களுக்கு. நாங்கள் காரில் வரும்போது அதை தான் பேசிட்டு வந்திருந்தோம், இந்த எப்படியாச்சும் வீடியோவாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போனாலுமே எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. அதிகமாக வாங்குறவங்கள ஒரு மாதிரியோ இல்லை கம்மியாக வாங்குறவங்கள இன்னொரு மாதிரியும் ட்ரீட் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால தான் நான் அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ இதுதான், அது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ப்ரைஸ் பில் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் ஷாலு. பாய். அண்ட் நான் சொன்ன விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. நானும் ஒரு ஒரு வீடியோவும் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்கிறேன், நான் யாருமே பண்ற மாதிரியே தெரியல, இருந்தாலும் இதுலயும் சொல்றேன் பண்ணுங்க. ஓகே பாய். பாய் மட்டும் சொல்ல, எண்ட் ஆஃப் த வீடியோ.